தயவு பெருநெறி ஆக்கியவர் சுவாமி சரவணானந்தா அவர்கள். அத்தியாயம் எண் 25. தயவு பெருவாழ்வு. உலகில் தோன்றியுள்ள உயிரினங்களிலே மக்களினம் மட்டும் அன்பும் அறிவும் இன்ப அனுபவமும் கொண்டு விளங்கும்படி தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. அறிவால் ஆய்ந்து ஆராய்ந்து சிந்தித்து தெளிந்து அக ஓர்மையுடன் உண்மையை உணர நிற்கும்போது உள்நின்று மெய்ப்பொருள் ஞானம் வெளிப்படுகின்றது. அந்த மெய்ப்பொருள் இன்று தெய்வீக பேருண்மை கொண்ட தயவு வண்ணமாக கண்டுள்ளான் தயா சன்மார்க்கி. உலகெலாம் நிறைந்த தயா பெருஞ்சோதி மயமான இறைவனே, தன்னுண்மையை மனித வடிவில் வெளிப்படுத்தி கொண்டு என்றும் விளங்கிக் கொண்டிருக்க திட்டமிட்டுள்ளதாக இன்று அறிந்து கொண்டு உள்ளான் இம்மனிதன். தயா ஞானத்தால் கண்ட இவ்வுண்மையை உணர்த்தினது அக இறையே எனவும், அவ் இறைவனே அதாவது இவனுடைய உயிர் உணர்வுடல் மொத்தத்தில் இவன் ஆகி நின்று அறிந்து உணர்கின்றதாகவும் தெளியப்படுகின்றது. அக மெய் உணர்விலே விளங்கும் தயவு கடவுளே இவனாகி அறிந்து கொண்டுள்ளதை இப்பிறப்பில் இத்தருணமே வெளியாகி கொண்டு கண்டுகொள்ள நேர்ந்துள்ளது. இதற்கு முன் ஏற்றிருந்த எந்த ஒரு பிறப்பு வடிவிலும் இந்த ஞானம் வெளியாகவில்லை, அறிந்து கொள்ளுவதற்கான கருவிகரணங்களும் முன்பு பெற்றிருக்கவில்லை எனவும் உணர்கின்றான். இப்படி தன் உண்மை நித்தியானந்த பரம்பொருளின் இயல்பாகவே காண்கின்ற மனிதன் தானும் அவ் இறைவண்ணமாகவே நித்தியானந்தமாய் வாழலாம் வாழ வேண்டும் என உறுதியாக உணர்கின்றான். இந்த உண்மையை முன்னரே ஏகதேச அருளால் அறிந்திருந்த இவன் அதுகொண்டு பல்வேறு வழிகளில் முயன்று பார்த்தும் பலவாகிய சக்தி சித்திகளை பெற்றும் நித்தியானந்த வாழ்வில் நிலைத்து விளங்காது போயினான். காரணம், அந்த இறை இயல் நிலை அகத்தில்தான் உள்ளதாயும் தான் அதற்கு புறத்தில் இருப்பதாக கருதியதான். பின் ஓரளவு சக்தி பெற்று ஆனந்தமுற்று முடிவில் அதிலேயே ஆழ்ந்து மறைந்தே போகின்றான் இவன். இவன் கண்ட நித்தியானந்தபதி அனுபவம் இவனுக்கு நிலைக்கவில்லையே. மரணத்தின் பின் வாழ்வற்ற நிலையில் நித்தியானந்தமாய் இவன் வாழ்வதாக எப்படி கொள்ள முடியும்? இவன் கண்டிருந்த கடவுள் இன்பம் ஏகதேச அருள் அறிவால் புறத்திருந்து கண்டு அனுபவித்ததே. ஆகையால் அதுவாகி முழு இறை இயல்போடு நித்தியானந்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது போயிற்றாம். இன்று சுத்த நெறியால் நிறை அருளால் தான் தயவுப்பதியோடு இரண்டரை இருப்பதை உணர்ந்து அகவடிவிலே இருந்துதான் அறிந்து கொண்டிருப்பதாக தெளிகின்றான். ஆகவே அகம் இருந்த வண்ணம் அனகமாக வாழ வழிதிறக்கப்பெற்றுள்ளதை ஓர்ந்து கொண்டுள்ளான் இன்று. இனி அனக வாழ்வை மேற்கொண்டு வாழ்வதால் நித்தியானந்தமாய் மரணமில்லா பெருவாழ்வில் என்றும் நிலவலாம் என்று உறுதியாக காண்கின்றான். அனக வாழ்வு வாழ்வது எப்படி என்பதை சற்று தெளிவாக புரிந்து கொள்ளலாம். 1. தயாபெருஞ்சோதி கடவுள் நித்திய பரிபூர்ணமாய் உள்ளார். அவர் ஒருவரே தானே ஒவ்வொரு மனிதனின் அகத்திலே ஆன்ம சிற்றுருவாய் பூரண அனுபவத்தை வழங்க உள்ளார். அதாவது முடிவில் அவரே இவனாக அனுபவப்பட உள்ளார். உண்மையில் ஒவ்வொருவருமாய் இருப்பது அந்த தயாஜோதிபதியே. எவருமாய் தோற்றமாற்ற மறைவுக்கு உள்ளீடாய் இருந்து கொண்டிருக்கின்றது அவ் ஒன்றான பதி என்பது சத்தியம். ஆகையால் எந்த மனிதனும் உண்மையில் தயா இறைவண்ணனே தான் கடவுள் தயவு உண்மை வடிவினனே என்பதைத்தான் சற்றும் அறியாமல் இருக்கின்றான் மனிதன். இரண்டு, தயா பெருஞ்சோதி ஆண்டவர்தான். மனித தோற்றத்தில் சிறநடுவே தனிப்பெரும் தயவு வடிவாய் மனித ஆன்மஸ்வரூபமாய் திகழ்கின்றார். இதிலிருந்துதான் உயிர் உணர்வு உடல் விளைவுற்று மனிதனாய் திகழ்கின்றதாம். இதனால் இந்த கடவுள் ஆன்மாவாய் உள்ள ஒன்றே தனிப்பெரும் தயவு ஆக உள்ளதாம். இங்கிருந்துதான் அனக தயவினால் உலகுயிர் பொருள்கள் யாவும் ஆக்கியும் அழித்தும் அழித்தும் வரப்படுகின்றன. இச்செயலால் இம்மனித வடிவில் தயவுதான் கடவுளும் ஆன்மாவுமாய் உயிர் உடல் கொண்டு விளங்குவதை அறிகின்றான். ஆம், அக்கடவுள் நிலையில் இருந்துதான் இந்த தயவு சன்மார்க்கி, இதிலிருந்து தயவு வாழ்வு ஏற்கும் தயா சன்மார்க்கி,
தயானந்த வாழ்வில் என்றும் விளங்குவான். 3. அனக வாழ்வு கொண்டு அழியா இன்போடு வாழ வேண்டிய மனிதன் தேகப்பற்றோடு கூடிய புற வாழ்வில் எல்லா அவத்தைகளையும் பட்டுப்பட்டு அழிந்து போய்கொண்டே உள்ளான். 4. உலகியல் பழ நெறிகளில் மனிதனை தேகநிலையிலிருந்து நித்திய வாழ்வில் வாழச் செய்ய வழியில்லை. உடல் அழிந்து போகக்கூடியதே, அதனை நீத்துவிட்டுத்தான் கடவுள் நிலை அடைய வேண்டும் என உறுதியாக மொழிந்து விட்டுள்ளது முன்னெறிகள் யாவும். பின் வந்த புது மார்க்கங்கள் எவற்றிலும் புற தேக நிலையிலிருந்துதான் பலவாகிய வாழ்வில் எப்படி எப்படியோ காலத்தை கழித்துவிட்டு மறைந்து போகத்தான் நெறிப்படுத்தி இருக்கிறார்கள் மக்கள் தலைவர்கள். ஆகையால் இந்நெறிகள் எவற்றிலும் பற்றுக்கொள்ளாது விடுத்து தயவோடு அகமிருந்து அனகமாக வாழும் சுத்த சன்மார்க்கத்தையே எவரும் ஏற்க வேண்டும். இதற்கான தயா ஒழுக்க நெறி கீழ் தரப்படுகின்றது. ஆனா தயா இந்திரிய ஒழுக்கம் சிறநடு தயவு ஒளிவடிவாய் இருந்து கொண்டு கண் நாக்கு மூக்கு செவி மெய் வழி தயவு செயல்களையே புரிதல் வேண்டும். புலன் இச்சையால் அல்லது வெறுப்பால் மயங்கியும் வெகுண்டும் செய்யத்தகாதன எதுவும் செய்திடக்கூடாது. புறத்தோற்றங்களில் செயல்களில் அனுபவங்களில் மனதை பதித்து உண்மையை மறந்து விடக்கூடாது. அவற்றில் லட்சியம் வைக்கக்கூடாது. உள்விளங்கு தய உண்மையைக் கண்டு தயவோடு பழகுதல் வேண்டும். ஆவண்ணா தயா கரண ஒழுக்கம் இது மிக முக்கியமும் முதன்மையும் ஆனது. மனிதனை இறைநிலைக்கு ஏற்றுவதும் இருள் நிலையில் தாழ்த்துவதும் மன்னித்தலும் இதனால் அதாவது மனிதனாய் வாழ்விப்பதுவும் இந்த மனமே. மனதை ஓர்மைப்படுத்தினால் அதன் ஆற்றல் மிகும். அதுகொண்டு அருஞ்செயல்கள் பல புரியலாம். இச்செயலால் அகங்கரித்து கட நேரிடும். மனத்தில் ஆழ்ந்து கிடப்பது தெய்வீக பெரும் சக்தி. அதிலே ஆழ்ந்து கிடப்பதே ஆனந்தம் என கருதினோர் அம்மனத்தை அடக்கி ஒடுக்கி அழித்துவிட முயன்றனர் சிலர். இம்மனம் இறந்த நிலையில் ஒருவன் அடைவது என்ன? சூன்யமாகி விடுகிறது. 6. அறிவாகிய மனம் இல்லையானால் மனித பிறப்பின் புனித நிலை கெட்டு கீழ்பிறவி நிலையுறும். இப்படி கீழ்நிலை உறுவதோ பிறவா நிலையில் கிடப்பதோ திருவுளச் சம்மதமல்ல. மனம் சுத்தமுற வேண்டும். நினைப்பும் மறப்பும் கடந்த அருள் உணர்வு நிலையுற்று இருந்தால் அகத்தில் இன்ப உணர்வு நிரம்பும். நம் தயா நெறியில் மனம் தயவு வடிவாகி இன்ப நிறைவு எய்துவதாக உள்ளதாம். இந்த மனம் தயவு வடிவம் ஆகிட இரு கண்புருவத்திடையிருந்து ஓர்மையோடு உள்நோக்கி சிறநடு ஒளியில் கலந்து ஒன்றி நிற்க பழகுதல் வேண்டும். அப்போது தான் மனமே தயவு வடிவாகி நிலை கொள்ளுவதாம். ஒருவன் இதுவரை தன்னை தேக வடிவினனாக உணர்ந்து புலபோக இச்சை வாழ்வில் உழன்று கெட்டு அழிந்து வந்தான். இது முதல் சுத்த சன்மார்க்கச் சேர்ப்பால் ஒருவன் தன்னை தலைநடு தயவு வடிவினனாய் உணர்ந்து அனுபவத்தில் கொண்டு தயை வளர் பணி புரிந்து கொண்டு வாழ்கின்றான். ஈனா தயா ஜீவ ஒழுக்கம் தயவு ஒளியே ஒவ்வொரு மனிதனிலும் வித்தியாசமின்றி விளங்குகின்றது. ஆண் பெண் சமயம் மதம் கல்வி கலாச்சாரம் குலம் கோத்திரம் ஜாதி இனம் தேசம் நாடு செல்வம் எளிமை மொழி பழக்க வழக்கம் மற்றும் உயர்வு என்ற பலவாகிய தாழ்வு வேறுபாட்டு நிலையை உளம்கொள்ளாது எல்லோரையும் தயவு உண்மை வடிவினராய்க் கண்டு தயா விளக்கம் பெற உதவ வேண்டும். ஜீவதயா விளக்கமாவது ஜீவகாருண்ய ஒழுக்கமேயாம். எல்லா ஜீவர்கள் விஷயத்திலும் உளநெகிழ் தயவு கண்டுள்ள வேண்டியது நியாயமே. முக்கியமாக மக்கள் இனம்தான் நம்மால் விளக்கம் பெற்று தெய்வநிலை அடையத்தக்கதாய் உள்ளதால் இவர்களுக்கு உயிர் விளக்க அறிவு விளக்க செயல் புரிவதே நம் முக்கிய கடமையாகும். பிற ஜீவர்களுக்கு அருள் நியதிப்படி உதவப்படுகின்றதால் அது குறித்து அதிகம் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அவைகளும் அவத்தைகளால் துன்புறுமே என உள்ளூர எண்ணி இரக்கப்படுதல் ஒன்றே நம்முள் தயவை பெருக்குவதாம். ஈயண்ணா தயா ஆன்ம ஒழுக்கம் தெய்வீக இறைநிலை அனுபவம் பெறப்படுவது இவ்வொழுக்க வாழ்வால்தான்.
முன்னர் ஆன்ம உண்மையை உணராத உலகர் பொறிபுலன் அளவில் சில ஒழுக்க நெறிகளை வகுத்து கொள்கைகளாகக் கொண்டு அற்பசித்திகளை அடைந்து மகிழ்ந்திருந்து மறைந்து போயினர். ஆன்மா தெய்வீகமானது, அழிவற்றது, உடல் பற்றற்ற நிலையில் பரமான்மாவாகிய கடவுட்கலப்பில் கலந்து உறைவது அது முக்தி நிலைப்பேறு எனக் கொண்டிருந்தனர் பலர். இந்த முக்தி நிலையே ஓர் ஆன்மாவின் அந்தமாகக் கொண்டிருந்தனர் ஆன்றோர். சுத்த தயாநெறியில் தயா பெருஞ்சோதி கடவுளே தன் தனிப்பெரும் தயவு வடிவையே நம் ஆன்மாவாய் விளங்கச் செய்துள்ளதை அறிகின்றோம். தயவு கடவுள் ஒவ்வொரு மனித ஆன்மாவிலும் உள்ளும் புறமும் இருந்து கொண்டு தேவையெல்லாம் வழங்கி வாழ்வித்து கொண்டுள்ளார். ஆம், இவ்வுண்மையை அறிந்து இறைவனோடு இரண்டர தயவாக இருக்கின்ற மனிதன் வகர உகர மெய் சேர்ப்பால் தயவு செயலை விரிக்கின்றான். இதனால் இவனே இறைவண்ண தயா செயலோடு என்றும் வாழக்கூடியவனாகி விடுகின்றான். இதுதான் சுத்த தயாநெறியின் விளைவாகிய மரணமிலா பெருவாழ்வு ஆகும். இந்த நால்வகை ஒழுக்கத்தால் சுத்த தயாநெறியில் வள்ளலார் குறிப்பிட்ட இப்பிறப்பின் பயனாகிய நால் இயல் சித்தி பேரும் கிடைக்கப்பெறும். சாகா கல்வி, ஏமசித்தி, கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல், தத்துவ நிகிரகம் செய்தல் நான்குமே பெறல் பெறற்கரும் பேராக பேசப்படுகின்றன. நம் தயாநெறியில் இவைகளை காண்போம். சாகா கல்வி. சாகா கல்வி ஆன்ம கடவுளுண்மையை நம் உள்விளங்கும் வண்ணத்தை சத்விசாரத்தால் உணர்ந்து அகத்தில் இருப்பதை அறிந்து கொள்ளுதல். இவ்வறிவால் உண்மையை அறிந்து நிற்றல் சாகா கல்வியின் பயனாம். ஏமசித்தி. ஏமசித்தியாவது தயா ஒளியை ஆன்ம பீடத்தே கண்டு கலந்து தயவாகி நிற்பதாம். இந்த அகநிலையே பொன்மணி மேடையாக புகழப்படும். இவ்விடத்திலிருந்தால் உள்ளம் தயவு ஒளியோடு சுத்த பொன் வண்ணமாய் திகழ்வதோடு எந்தவித ஆபத்து விபத்துக்களாலும் தாக்கற்று விளங்கலாகும். ஆம், ஏமம் என்ற சொல்லுக்கு இதனால் இங்கு பொன் என்றும் பாதுகாப்பான காவல் நிலை என்றும் பொருள் பொருந்துவதாம். கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல். தயா ஜீவ விளக்கத்தால் கடவுள் தெய்வம் மனித தெய்வம் உணர்ந்து அகத்தே தயவு நிலை பெற்று நின்றால் தயவின் உண்மை விளங்கும். கடவுள் தெய்வின் கூறு நம்மில் நிரம்பி செயல்படுத்தி கொண்டுள்ளதை அறிவோம். இங்கு கடவுள் தயவு அகண்ட உலகெங்கும் செயல்படுவதை அறிகின்றோம். நாம் அதன்மயமாயிருந்து கொண்டு நமக்கு வழங்கப்பெற்ற ஜீவதேக கருவிகரணங்களுக்கு ஏற்ற தயா பணி புரிந்து கொண்டிருப்போம். இதுவே கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல் எனப்படும். தத்துவ நிகிரகம் செய்தல். தத்துவ நிகிரகம் செய்தல் என்பது அகத்தே தயவுமயமாயிருந்து கொண்டு தயவால் வாழ்ந்து வர உள்ளொளி பெருகும். அது பெருகப் பெருக ஜீவதேகேந்திரியங்கள் எல்லாம் தயா ஒளியால் நிரப்பப்பெற்று யாவும் சுத்த தத்துவமாக மாற்றம் அடைகின்றது. அப்போதுதான் அசுத்த அனித்திய தேகமே சுத்த நித்திய வடிவமாக மாறிவிடுகின்றதாம். மேலே குறிக்கப்பட்ட நால்வகை ஒழுக்கத்தும் கிடைக்கப்பெறும் சித்திப்பேறு சுத்த தயவின் மூலம் வரும்போது இந்த முறையில் விளங்குவனவாம். முன் விசார ஞானத்தில் காண்கின்றபோது மாறி விளங்குவனவாம். எந்த வகையிலும் நால்வகை ஒழுக்கம் மேற்படி நால்வகை சித்திக்கு நெறியே விசாரத்தில் சத்திய ஞானத்தால் கண்டு பெறப்பட்டது அருட்பெருஞ்சோதி கடவுள் நிலையே. அது தத்துவாதீதத்தில் பெற்ற பேறு ஆகும். அதனால் தத்துவ நிகிரகம் செய்து பின் கடவுள் நிலை உருவதாக கூறப்பட்டது. இப்போது கடவுள் மயமாயிருந்து கொண்டு அது அணக நிறைவுறும்போது தத்துவங்கள் யாவும் தம் நிலை மாறி சுத்தமுற்று ஜோதிமயமாய் அகண்டமாய் அனுபவப்படுவதாம். இப்போது வெளியாகியுள்ள தயவு பெருநெறி எல்லோருக்கும் நேரடியான சுத்த இன்ப வாழ்வு வழங்க வருகின்றது. இதில் ஏற்கப்படும் தயவு செயல்முறை எளிதும் பொதுமையும் வீண் போதுபோக்கு ஆடம்பரம் இன்மையும் பகுத்தறிவுக்கு பொருந்துவதாயும் மெய்யறிவு விளக்கம் தருவதாயும் மெய்யன்பு விளைவிப்பதாயும் உள்ள செயல்களே விளங்குவனவாம். இப்போதுள்ள கல்வி முறையும் கலை நிகழ்ச்சிகளும் பக்தி வழிபாட்டு முறைகளும் விழா வைபவங்களும் ஞான யோக பயிற்சிகளும் மொத்தத்தில் பழக்க வழக்கங்கள் எல்லாமும் தயவு செயல்முறையில் ஆக்கிக் கொள்ளப்பட வேண்டும்.
நாம் முதலில் நமது உள்ளத்தில் தயாபெருஞ்சோதி பதிக்கும் அவர்தம் தனிப்பெரும் தயவு நெறிக்கும் இடம் கொடுத்துவிட்டால் தானாகவே உலக வாழ்வில் வேண்டுவனவெல்லாம் தழைத்து ஓங்கவும் வேண்டாதனவெல்லாம் மறைந்து ஒழியவும் காண்போம். ஒளி வர வர இருள் தானே மறைந்து போவது இயல்புதானே. தயாபெரும்பதி தன் ஆட்சியை எங்கெங்கும் பரப்பிட வருகின்றார். அதனால் உலகுக்கும் பெருநலம் விளையப்போவது உண்மையே. பழமையில் அதிகப்பற்றும் விடாப்பிடியும் கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை. எப்படியும் அவை மாறியாக வேண்டிய சூழ்நிலை வருகின்றது. நல்லோர் விரைவிலே இத்தயவு பெருநெறியை பின்பற்றி பெருநலம் உறுவது திண்ணம். இதனால் விளைவது பெரு நன்மையே அன்றி தீதோ குறைவோ சிறிதும் ஏற்படாது. முன்னோர் எதிர்பார்த்திருந்ததை விட மேலான பெரும் சுகவாழ்வே எவ்வுலகத்தெங்கெங்கும் தோன்ற விளைவு கொள்ளும். இத்தயவு பெருநெறி இன்றைய உலகுக்கு தயவால் அகமிருந்து அனகமாக வழங்கப்படுகின்றது. உலகெல்லாம் ஏற்று உயர் என்ப பெரும் பயன் பெற்று தழைப்பதாக. தயவு நிறைவு வாழ்வு தயவு. இத்துடன் இந்த நூலின் இறுதி அத்தியாயமான 25 அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.